மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நம்ம தமிழ் பாடத்தை பார்க்க போறோம். தமிழ் பாடத்துல நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ் பாடத்துல முதல் முதல்ல எல்லாத்துலயுமே ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரணும் எந்த பாடமா எடுத்துக்கிட்டீங்கனாலும் முதல் பாடப்பகுதி கடவுள் வாழ்த்து அல்லது மொழி வாழ்த்தா தான் இருக்கும். ஏன்னா அது நம்மளுடைய மரபு. நம்ம மரபு என்ன, எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கடவுளையோ அல்லது அந்த செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களையோ வணங்கிட்டு தொடங்குறது தான் மரபு. இப்போ ஒரு விஷயம்னா கடவுளை வணங்குறோம், அல்லது ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மலையை வணங்குவாங்க, இந்த மாதிரி இயற்கையை வணங்குவாங்க. இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு தொடங்குறாதான் மரபு. அந்த மாதிரி தான் நம்ம மொழியை படிக்க போகும் பொழுது நம்மளுடைய மொழியை வணங்கிட்டு தொடங்குறாதான் மரபு. அந்த மாதிரி தான் நமக்கு மொழிங்கிற தலைப்புக்கும் கீழே நமக்கு வந்து இன்ப தமிழ் அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பாடலை வந்து பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் பாடம். இப்போ நாம் இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க, இதுவரையிலும் ஆன்லைன் கிளாஸு இப்படியே போயிட்டு இருந்தது. இது இனிமேலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இணைய வழி தான் வகுப்புகள் நடக்கும். டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு அடிப்படை. ஆறாவதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒரு இலக்கணமாகட்டும், ஆங்கிலத்தில் கிராமர் ஆகட்டும், மேக்ஸில் அடிப்படையில் மேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான் பேஸு. சிக்ஸ்த்து தான் பேஸு. இதில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா மேலே ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால கவனமாக பாருங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பாடப்பகுதி இன்பத்தமிழ். இந்த இன்பத்தமிழ்ங்கிற பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் நமக்கு மிகச்சிறந்த கவிஞர், தமிழ் கவிஞர்களில் அவரும் ஒருவர். அப்போ அவரை பற்றி பார்க்கலாம். இப்போ பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க, கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா பெயர் கனகசபை, அப்பா பெயர் அமைப்போர் பெயர் வந்து கனகசபை லக்ஷ்மி அம்மாள். இந்த கனகங்கிறத சேர்த்து கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1891 ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. 1964 ஏப்ரல் 21ஆம் தேதி அவர் இறந்துட்டார். அவருக்கு தெரிஞ்சிருந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு அப்படிங்கிற மூணு மொழிகளில் அவர் புலமை வாய்ந்தவர். இது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் பிரெஞ்சு மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய அவர் இருந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் இருந்தார். புதுச்சேரியில் இருந்ததுனால அங்கே புதுச்சேரியில் வந்து அவங்க அந்த யூனியனுடைய மொழி என்னென்னா பிரெஞ்சு மொழி. அதனால பிரெஞ்சு மொழியும் அவர் கற்றுக்கிட்டார். இந்த மூணு மொழிகளையும் அவர் புலமை பெற்றிருந்தார். அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை கவி, புரட்சி கவி, புதுவை கவி, இந்த மாதிரியான பெயர்கள்லாம் அவருக்கு இருக்கு. இப்போ பாருங்க, அவருடைய இது மட்டும் இல்லாமல் ஏன் அவர் வந்து சுப்புரத்தினங்கிற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய கவிதைகள் மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அந்த ஈடுபாட்டின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டார். அதாவது பாரதியினுடைய அடிமை, பாரதியினுடைய நலம்பிருப்பி அப்படிங்கிற மாணவன் அப்படிங்கிற பொருள்ல இவர் என்ன பண்ணாரு, பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டார். அவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான நூல்கள் தான். நிறைய நூல் இருக்கு, இதெல்லாம் முக்கியமான. பாண்டிய பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட நெடுங்க, பிசுராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து அவருக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு மொழியில கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது. இது வந்து இப்போ நம்ம பாரத ரத்னா விருது சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மிகச்சிறந்த உயரிய விருது கவிஞர்களுக்கு அல்லது மொழி படைப்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய சிறந்த விருது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது தான். அந்த விருது இவர் எழுதின பிசுராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்காக அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவருடைய கவிதைகள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தேர்வு, இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய கவிதைகள்ல வெளிப்படுத்துறதுனால இவருக்கு என்ன பேரு, புரட்சி கவி அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்கு. இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்சி கவி. இந்த புரட்சி கவி அப்படிங்கிற பேரை வந்து யார் கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், சரிங்களா. அடுத்து இவரை வந்து பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பா அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன்,
பானா கவிதை, வேந்தர் அப்படின்னா அரசன், அதாவது கவிதை எழுதுவதில் மன்னர். மிகச்சிறந்த கவிதைகள்லாம் எழுதுறதுனால பாடல்கள் எழுதுவதில் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி கவிஞர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. புரட்சி கவிஞர்னு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்லியிருக்கார். புதுவை கவி, புதுவையில் பிறந்ததுனால புதுவை கவிஞர், இந்த மாதிரியான புனை பெயர்கள், பட்ட பெயர்கள் எல்லாமே அவருக்கு இருக்கு. இவர் என்ன, இவர் இதழ் ஒரு நடத்திருக்கிறாரு. அவர் என்ன இதழ் நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் அப்படிங்கிற இதழை வந்து அவர் நடத்தியிருக்கிறாரு. சரிங்களா, இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். பாருங்க, இன்பத்தமிழ், நம்ம தாய்மொழியில தமிழ் இலக்கியம், தாய்மொழி எழுத இலக்கியங்கள் எல்லாமே தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் போடுறது. அந்தந்த மொழியில உருவாகின இலக்கியங்கள் அந்தந்த மொழியை போட்டுரும். இப்போ நம்ம தமிழ் மொழியில எழுத இலக்கியங்கள் தமிழை போட்டுறது மாதிரி ஆங்கிலமாக இருந்ததுன்னா ஆங்கில இலக்கியங்களை போட்டுரும், ஃப்ரெஞ்சு மொழியாக இருந்ததுன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து இலக்கியங்களை போட்டுரும். அதனால தான் தமிழ் வணக்கம் அப்படிங்கிறது தற்கால இலக்கிய மரபாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் வந்து தமிழை பல விதங்களில் போட்டுறாரு. எப்படி நம்ம ஒரு குழந்தைய கண்ணே மணியே அப்படின்னு நம்ம கொஞ்சுவோமோ அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தாய்மொழியை பல பல பெயர்கள் இட்டு கூப்பிட்றாரு. சரியா, அதுதான் சார் அவரு செந்தமிழுக்கு சூட்டிய பெயர்களை எல்லாமே நம்ம இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் மாதிரியே நிறைய கவிஞர்கள் தமிழ் மொழிக்கு தமிழ் மொழி வணக்கம் மொழி வாழ்த்தலாம் பாடியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், திருவிக்கா, நாமக்கல் கவிஞர், வாணிதாசன், முடியரசன். நம்ம ஆன்மீக லைனில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வள்ளலார், திருமூலர், மாணிக்கவாசகர் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொழியை வந்து வாழ்த்திருக்கிறாங்க, மொழியை வாழ்த்தி பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கவிதைக்கு போவோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த கவிதையில வந்து அவர் எழுதியிருந்தார். தமிழுக்கும் அமுது என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அமுது, அமுது அப்படிங்கிறது உணவு அப்படிங்கிற பொருளையும் வருது, அமிர்தம் அமிர்தம் அப்படிங்கிற பொருளையும் வருது. அப்ப அமிர்தம் அப்படின்னா என்ன, அமிர்தத்தை உண்டவர்களுக்கு நோய் கிடையாது, மூப்பு வயதான தோற்றம் கிடையாது, அவங்க எப்பயுமே என்றும் பதினாறுன்ற மாதிரி இளமையா இருப்பாங்க. நம்ம புராண இலக்கியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பார்க்கடலை கடையிறாங்க, பார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் அமுதம் வெளிப்படுது. அது தேவர்கள் மட்டும் சாப்பிடணும்னு அசுரர்களுக்கு கொடுக்காத தேவர்கள் சாப்பிட்றாங்க, அதனாலதான் அவங்க எல்லாமே இளமையா இருக்காங்க, நோய் நொடி இல்லாம இருக்கிறாங்கன்றது நமக்கு புராணங்கள் சொல்லுது. அந்த மாதிரி இது தமிழ் எப்படி அமிர்தம் போன்றது, அமுது உணவுன்னு சொல்லலாம், அமிர்தம்னு சொல்லலாம். அந்த தமிழ் எப்படி இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகர். அப்ப மொழி வந்து தமிழ் உயிரை விட உயர்வானது. நம்ம எப்பவுமே சொல்ல உயிரை விட உயர்வானதுங்கிறது மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஆனா அதுக்கு நிகரா நம்மளுடைய மொழியும் இருக்கு. சொல்லுவோம் இல்ல, என்னுடைய மொழி இறந்து நாளைக்கு இறந்து போகுதுன்னு தெரிஞ்ச நான் இன்னைக்கே இறந்துருவேன் அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்கார். அப்ப அந்த மாதிரி இந்த தமிழ் எப்படியா எங்களுடைய உயிருக்கு நிகரானது நேரானது. அடுத்து பாருங்க, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். பாருங்க, அப்ப தமிழுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, அடுத்து நிலவு அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்காங்க. இப்ப நிலவு அப்படின்னா நமக்கு தெரியும், வானத்துல இருக்கக்கூடிய நிலா, நிலவு, மதியம், மதி அப்படின்னா அறிவுங்கிற பொருளும் இருக்கு. அப்ப இந்த தமிழுக்கு வந்து நிலவுன்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த இன்ப தமிழ் அப்படின்னா இவருடைய சமூகத்தினுடைய விளைவுக்கு நேர். விளைவு அப்படின்னா விளைச்சல், விளைவு அப்படின்னா விளைச்சல். அப்ப விளைச்சல் அப்படிங்கும் பொழுது ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், மேம்பட்ட பண்புகள், இது எல்லாம் தான் அந்த விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளைவுக்கு நீர் போன்றது. அப்ப நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா மொழி எப்படி இருக்கும், ரொம்ப சீர்மையா இருக்கணும். அந்த மொழியில உருவான பண்பாடு வந்து ரொம்ப செம்மையான பண்பாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழுக்கு மனம் என்று பெயர், மனம் அப்படின்னா வாசனை அப்படின்னு பொருள். இந்த தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அப்ப நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. அப்ப இந்த மனம், மனங்கிறது வந்து நம்ம உருவாக்குவோம். ஏன்னா ஒரு இடத்துல நிறைய செடிகளை எல்லாம் மலர்கள், மனமிக்க மலர்களை கொண்ட செடிகளை நட்டு உருவாக்கணும்னா அந்த இடத்துல மனம் வந்து உருவாகும்.
அந்த மாதிரிதான் தமிழுக்கு மனம் என்று பெயர். அந்த இன்ப தமிழ் என்ன, இவருடைய வாழ்வுக்கு வாழ்வுக்கு நிரூபித்தன, இவர் வாழ்வு வந்து உருவாக்கிய ஊர் தமிழன் அப்படிங்கறதா நம்மளுடைய அடையாளமா இருக்கு. இப்ப நிறைய எடுத்துக்கலாம், இங்க மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் எல்லாம் ராஜராஜன் தெரு, இதோ தெரு நம்ம ராஜராஜ சோழன் பேர்ல ஒரு தெரு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த தெருவை உருவாக்குனது என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் அதுதான் சொல்றாங்க. அந்த இவளுடைய வாழ்வுக்கு வாழ்வு வந்து உருவாக்கிய ஒரு ஊர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்த மூணு லைன்ஸ் நம்ம பார்ப்போம். அச்சீவ்மெண்ட் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவோம், இதுதான் நம்மளுடைய டார்கெட்.
இப்ப நீங்க என்ன 100 மார்க்னா 100 எடுக்கணும்ங்கறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க 100 க்கு மேல உங்களால எடுக்க முடியாது ஆனா என்ன பண்றது தமிழ் மொழி அப்படி என்னுடைய உயர்வுக்கு வந்து வான அளவு உயர வைக்கும் இப்ப வான அளவு உயர வைக்கும் அப்படினா என்னுடைய உயர்வுக்கு எல்லையே கிடையாது மொழியை படிக்க படிக்க நான் வந்து ரொம்ப உயர்ந்துட்டே போவோம் அந்த எங்க தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் அசதி அப்படினாலே உங்களுக்கு தெரியும் வீட்ல பேரண்ட்ஸ் வந்து வந்து சொல்வாங்க ரொம்ப டயர்டா இருக்குமா அப்படி சொல்வாங்க வகுப்புக்கு போயிட்டு வந்து அப்ப அசதி அப்படினா சோர்வு அந்த சோர்வு எப்படி இருக்கலாம் அந்த தமிழ் எங்களுடைய சோர்வுக்கு சுட தந்த தேன் தேன்ங்கிறது வந்து சுறுசுறுப்பா தேனீக்களை வந்து சுறுசுறுப்புக்கு முன்னுதாரணமா சொல்வாங்க அந்த தேனீக்கள் சேகரித்த தேனானது சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன பண்ணுமா ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் சோர்வு நீங்கி உற்சாகத்தை வந்து கொடுக்கும் அததான் சொல்றாங்க எங்க என்னது தமிழர்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்ப அசதிய வந்து போக்கி எங்களுக்கு ஒரு சுடர் அதாவது எழுச்சியை கொடுக்குது புத்துணர்ச்சியை கொடுக்குது அடுத்து லைன் பாருங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்ப ஒரு சொன்ன தோல் கொடுக்கும் நம்ம கற்ற கல்வி நமக்கு ஒரு சில இடங்கள்ல தோல் கொடுக்கும் பணம் நம்ம கையில இருக்கிற பணம் எந்த இடத்துலயுமே பயன்படாத சூழ்நிலை உருவாக்கும் பொழுது நம்ம படித்த படிப்பு வந்து தோல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மரங்கள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா பெத்த புள்ள நமக்கு தோல் கொடுக்கலனாலும் நம்ம வச்ச தென்னம்பருல தோல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பையன் நம்ம கவனிக்காத போயிட்டா கூட நாலு தென்னமரம் வச்சோம்னா அது நமக்கு வந்து இளநிய கொடுத்து நம்மளுடைய பசியை போகக்கூடிய ஒரு விதத்துல நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தமிழ்மையான எங்களுடைய அறிவுக்கு தோல் எங்களுடைய அறிவு வந்து மென்மேலும் வளருவதற்கு தோல் கொடுத்தது அடுத்து இன்ப தமிழர்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் வைரம் வந்து நம்ம இப்படி வைரம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா வைர நகைகள் எல்லாம் செய்யறதுக்கு பயன்படுறோம் வைரம் என்ன மிகவும் விலை மதிப்பு மிக்க ஆபரணம் செய்ய பயன்படக்கூடியதுதான் இந்த வைரம் அப்ப எங்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கலாம் வைரத்தின் வாள் அப்படின்னா உறுதி மிக்க வாள் ஏன் வைரத்தை வந்து உறுதியானது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வைரம் உருவாக்கக்கூடிய ஒரு முறை வந்து உங்களுக்கு தெரியும் எப்படிமா வைரம் உருவாகுது நம்மளுடைய நிலநடுக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்களால மரங்கள் எல்லாமே பூமிக்கு அடியில போய் அதனுடைய வெப்பத்தால நில முதல்ல நிலக்கரியா உருவாகுது அந்த நிலக்கரி இன்னும் வெப்பத்திலேயே உள்ளேயே பூமிக்குள்ளேயே இருந்து இருக்க ஒவ்வொரு விதமான ஸ்டேஜ் லைஃப் அப்படி குழந்தையா இருக்கு அது இப்ப ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ் அப்புறம் டீனேஜ் அதுக்கப்புறம் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு லெவல் அதுக்கப்புறம் அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முடியுது அந்த மாதிரி அந்த மரம் பூமிக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல நிலக்கரியா மாறும் நிலக்கரியாவே நம்ம பயன்படுத்த முடியாத உள்ள இருக்கும்போது ஒவ்வொரு கனிமங்களா உருவாகும் கடைசியா உருவாகக்கூடியதுதான் இந்த வைரம் அப்ப அந்த வைரம் வந்து மிகவும் உறுதியானது இப்ப என்னுடைய கவிதைகள் எப்படி இருக்கா அந்த வைரத்தின் வாழ் உறுதி மிக்க உறுதியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ள உதிர்ச்சி கிடந்த மரம் எப்படி வைரமா மாறுச்சோ நாளாக நாளாக உறுதியான வைரமாக மாறுகின்றதோ அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே வைரம் போன்ற உறுதியானது அப்ப வைரத்துல செய்யப்பட்ட வாழ் எவ்வளவு உறுதியா இருக்குமோ அந்த மாதிரி எங்களுடைய கவிதைகள் எல்லாமே மிகவும் உறுதியானது சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறதுதான் இந்த வரிகள் மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த தமிழ இதுக்கப்புறம் நீங்க பாடலுடைய பொருள் படிச்சுக்கிறீங்க இது எல்லாமே நீங்க படிச்சுக்கிறீங்க இதுலயே பாருங்க கீழே இன்னொரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் காசி ஆனந்தன் எழுதின ஒரு கவிதை வந்து நமக்கு பாடல பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து இந்த இன்ப தமிழ் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு கீழே நம்ம என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மொழியை பத்தி வாழ்த்துன ஒரு பாடலை தான் பாடப்பகுதியை நம்ம பார்த்தோம் அதோடு தொடர்புடைய இன்னொரு பாடலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல்களை படிச்சு மகிழ சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பாடல்கள் இருக்கக்கூடிய நயம் அதனுடைய அந்த வார்த்தைகளுடைய அழகு இதையெல்லாம் வந்து படித்து பாடலை படித்து
மகிழ்க அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு தமிழ் கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கவிதையை யார் எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவரு எழுந்த கவிதையை தான் நமக்கு பாடப்பகுதியை கொடுத்திருக்காங்க. இவரு உணர்ச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப உணர்ச்சி மிக்க எழுத்துக்களா இருக்கும். அந்த என்ன சொல்றதுன்னா, இப்ப சுதந்திர உணர்ச்சியை தூண்டக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாரதி பாடுற மாதிரி இவருடைய கவிதைகள் எல்லாமே மொழி மேல ஒரு பற்ற வந்து நமக்கு தோற்றுவிக்கக்கூடிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து போட்டு கவிதையா எழுதியிருப்பார். அதனாலதான் இவர் வந்து உணர்ச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய இயற்பெயர் காத்தமுத்து சிவானந்தன், அததான் காசி ஆனந்தன் அப்படின்னு பின்னால மாத்திக்கிட்டாரு. இவருடைய கவிதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசி ஆனந்தன் கவிதைகள் தெருப்புலவர், உயிர் தமிழுக்கு, சுவர் கவிகள், தமிழின் தமிழன் கனவு, இதெல்லாம் வந்து இவருடைய பாருங்க. இப்ப நம்ம காசி ஆனந்தன் கவிஞர் காசி ஆனந்தன் பார்த்துக்கிட்டு, இந்த காசி ஆனந்தன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதுல வல்லவர். இவரை வந்து உணர்ச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உணர்ச்சி கவிஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இவருடைய பாடல் வரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாருங்க, உயிரே வணக்கம், நம்முடைய தமிழுடைய தாய் பிள்ளை உறவம்மா, அப்ப தமிழுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னது, தாய் பிள்ளை போன்ற உணவு உறவம்மா, இந்த மாதிரியான உணர்ச்சியான வார்த்தைகளை எல்லாம் உணர்ச்சி மிக்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த கவிதை எழுதுறதுனால இவர் என்ன சொல்றாங்க, உணர்ச்சி கவிஞர், உணர்ச்சி கவிஞர் அப்படின்னு நாம சொல்றோம். இது மட்டும் இல்லாம இவரை பத்தின இன்னும் நிறைய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய இயற்கை என்னன்னு பார்த்தோம், காத்தமுத்து சிவானந்தன். இவர் வந்து தன்னுடைய பெயரை காசி ஆனந்தன் அப்படின்னு பின்னால அவர் மாத்திக்கிட்டார். இவர் என்னென்ன கவிதைகள் தொகுத்த நிறைய கவிதை படைப்புகள்லாம் படிச்சிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசி ஆனந்தன் கவிதைகள், தெருப்புலவர், உயிர் தமிழுக்கு, சுவர் கவிகள், தமிழன் கனவு, இந்த மாதிரியான கவிதைகளையும், சிறுகதை தொகுப்பு வந்து ரெண்டு கொடுத்திருக்கிறார், காசி ஆனந்தன் சிறுகதைகள், நறுக்குகள் அப்படிங்கிற ரெண்டு சிறுகதைகளும் இவர் வந்து எழுதியிருக்கிறார். இப்ப நம்ம பாடல் பார்க்கலாம். பாருங்க, தமிழே உயிரே வணக்கம். இப்ப தமிழ் மொழி எப்படியானதான், எனக்கு உயிர் போன்றது, இந்த நான் உயிரான தமிழ் மொழிக்கு வந்து நான் வணக்கம் சொல்றேன், வணங்குகிறேன். இந்த தமிழுக்கும் எனக்குமான உறவு என்னது, தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும். அப்ப மொழிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து தாய் பிள்ளை போன்ற உறவு. அது மட்டும் இல்லாம அமிர்தே நீ இல்லை என்றால், அப்ப அமிர்தே அப்படின்னா அமிர்தேன்னு எந்த குறிப்பிடாரு, நம்ம தமிழ் மொழியை வந்து அவர் குறிப்பிடுறாரு. இப்ப ஏற்கனவே நம்ம பாரதிதாசன் கவிதைகளை பார்த்தோம், அமிர்து அப்படின்னா அமிர்தம் அப்படின்னு பார்த்தோம். இவரும் அதே தான் சொல்றாரு, இந்த அமிர்தம் அப்படின்னா இனிப்பு சுவையோடது, அது இனிமையானது அப்படிங்கிற பொருள்ல வரும். இந்த அமிர்தம் என்னது, இந்த அமிர்தே நீ இல்லை என்றனா, அந்த மொழி தமிழ் மொழியுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு அத்தனையும் கசப்பும் பிடிக்கும். மொழி தெரிஞ்சுக்கல அப்படின்னா பிற எல்லாமே எனக்குடைய கசப்பு சுவையுடையும் புளிப்பு சுவையுடையுமா தான் இருக்கும். அதே மாதிரி தமிழே உன்னை நினைக்கும், இந்த தமிழை வந்து உன்னை நான் நினைக்கிறேன், அந்த நினைக்கக்கூடிய தமிழன், அதாவது தமிழனுடைய என் நெஞ்சம் எப்பயுமே எப்படி இருக்குமா, இனிக்கும், இனிமையா இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடல் வரியில அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்கார். இதுதான் இன்பத்தமிழ் அப்படிங்கிற கவிதை பேலைங்கிற தலைப்புகள் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ்ங்கிற பாடல் இருக்கக்கூடிய பாடப்பகுதி. சரியாமா, இப்ப அடுத்து நாம இதுல இருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய முறைகளை பத்தி